கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா அவருடைய கேரக்டரை பத்தி பேசுறது. அதிகபட்சம் இந்த உலகம் நல்லா என்ன சொல்லு தெரியுமா, ஒரு பொண்ணு ஜெயிச்சுட்டா பா அவ கொஞ்சம் பாத்துக்கோ உள்ள சொல்லும். ஆனா ஒரு ஆம்பளை ஜெயிச்சுட்டானா அவனே சும்மா விடாது, அவ கொஞ்சம் செகண்ட் லைன் பிசினஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் இவெல்லாம் நல்லா இருக்கானேன்னு நினைக்கிறத விட இவெல்லாம் எப்படிலாம் நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கும். அவன் உள்ளாரையெல்லாம் நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. நாம இன்னைக்கு பலவீன போடுறதுக்கு ஆன்லைன்ல கூட நான் யூடியூப்ல தான் ஃபேமஸ் ஆனேன். ஆனாலும் கூட நமக்கு யாராவது வந்து நீ சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கியா, ஏ உனக்கு காய்ச்சல் அடிக்குதா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவா, இங்கதான் நாம விடுவோம். ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஆன்லைன்ல கிடைக்கிற அன்பும் ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கக்கூடிய சார்ஜும் நீடிச்சதா சரித்திரமே கிடையாது. அதை மட்டும் நம்ம என்னைக்குமே மனசுல வச்சுக்கணும். சோ பொண்ண வீழ்த்தணும் அப்படின்னா இதுதான், இதைதான் வந்துட்டு ஆயுதமா பயன்படுத்துவோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன், நான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், முடி கொஞ்சம் நீளமா இருந்தா நல்லா இருக்கும், என் பல்லு கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் நமக்கு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். இருக்கா கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது இதெல்லாம் சரியான அந்த தொப்பு கொஞ்சம் தெரியுது, ருச்சி உள்ள போனா நல்லா இருக்கும். எத்தனை பேர் நினைக்கிறோம், கை தூங்க பாருங்க, இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடம்ப நான்கு பங்கா பிரிச்சோம்னா முதல் பகுதி கால் பகுதி, சரியா, அதனாலதான் அதுக்கு பேர் கால். அதை தடுத்து இருக்கக்கூடிய பகுதி முட்டி, கீழே விழுந்தோம்னா முதல்ல முற்றது முட்டி தான், அதனாலதான் அதுக்கு பேர் முட்டி. அதை தடுத்து இருக்கக்கூடிய பகுதி தொடை, தொடுக்கின்ற பணியை செய்யறதுனால இதுக்கு பேரு தொடை. அதை தடுத்து இருக்கக்கூடிய பகுதி வயிறு, வரக்கூடிய உணவு வா இங்க கொஞ்ச நேரம் இரு அவ்வளவுதான், அதனாலதான் அதுக்கு பேர் வயிறு. அதை தடுத்து இருக்கக்கூடிய பகுதி கழுத்து, இந்த உடலையும் இந்த தலையையும் இறுக்கி கட்டி வச்சிருக்கு, அதனாலதான் அதுக்கு பேர் கழுத்து. அடுத்த இருக்கக்கூடிய பகுதி முடி, இத்தோட ஒண்ணுமே நீ முடி கடவுள் நம்மளை கச்சிதமா தான் படைச்சு வச்சிருக்காரு, நாமெல்லாம் கடவுளுடைய கட்சியை சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பெரிய சேனல்ல நியூஸ் ரீடரா இருந்தேன். அப்பெல்லாம் எனக்கு நல்ல கருமேக கூந்தல் இருந்தது, அது இடுப்பு வரை எடுப்பாய் வளர்ந்திருந்தது. இதை விட இளமையாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, இதை விட இளமையாகவும் என் பையனும் பிறக்காமையும் எனக்கு கல்யாணம் ஆகாமையும் எனக்கு டிவோர்ஸும் ஆகாமையும் இருந்த டைம்ல நான் ஃபேமஸ் ஆனதை விட, ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 50 பேர் இருக்காங்க, நீங்க வந்து பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி நான் முன்னாடி போய் பேசும்போது என் முன்னாடி உட்கார்ந்து இருக்க அந்த 50 பேருடைய தலையுமே வழுக்கு. அவங்ககிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் இதுதான், இதெல்லாம் ஒரு குறை இல்லைங்க, எல்லாரும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அதில் ஒரு அம்மா சொல்லிச்சு, அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு வந்தாதானமா தெரியும், உன் தலையில முடியலன்னா நீ வேலைக்கு போவியா அப்படின்னு கேட்டுச்சு. நான் அடுத்த நாள் வந்துட்டு மொட்டை அடைச்சு அந்த முடியை கொண்டு வந்து நீங்க விக்க வச்சுக்கோங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அன்னைக்கு இல்லையா அந்த சேனல் வந்து வேலையை விட்டு கூப்பிட்டுச்சு. அதுக்கப்புறமா டிக்டாக் இருந்தது, டிக்டாக்ல அப்ப நான் சூப்பர் ஸ்டாரா இருந்தேன் தமிழுக்கு. ஸோ அப்ப நிறைய வீடியோ வந்து மொட்டை தலையோட தான் போட்டுட்டு இருப்பேன். அப்பயும் சரி இப்பயும் சரி இன்னும் பல மேடைகள் ஏறினாலும் எல்லா மேடைகளையும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான், உருவம் பொறுத்து இல்லவே இல்லை நம்முடைய வாழ்க்கை, உருவம் பொறுத்து இல்லவே இல்லை நம்முடைய வாழ்க்கை, எண்ணம் பொறுத்து தான் வாழ்க்கை, எண்ணம் போட்டு தான் வாழணும். பல மேடைகளும் சொல்லுங்க, கருப்பா இருக்கேன், என் பையன் இருக்கான், நான் 9 வருஷமா என் பையனா சிங்கிள் மதரா ரொம்ப தனியா வளர்த்துட்டு இருக்கேன், அது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சூப்பர்மா நிகழ்ச்சியில கூட சொல்லிட்டு இருக்கேன். நான் போய் பிச்சை எடுக்கல, நான் போய் பொய் சொல்லல, எந்த வேலையும் பண்ணல, நான் உண்மையா நேர்மையா உழைச்சிருக்கேன். அதுக்காக வந்து நான் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். பையன் வந்து எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவாம்மா நான் கருப்பா இருக்கேம்மா, நான் கருப்பா இருக்கேம்மான்னு சொல்லுவான். நான் அவங்க கிட்ட சொல்றது இதுதான், தம்பி கருப்புங்கிறது அழகெல்லாம் கிடையாது, கருப்புங்கிறது அழகா அழகெல்லாம் கிடையாது, ஆனா கருப்பு பேரழகு. யாருடைய தோல் தெரியுமா கருப்பா இருக்கும், எவன் ஒருத்த வெயில உழைச்சு பாடுபடுறானோ, யார் ஒரு அம்மா தன் பிள்ளைக்காக வெயில உழைச்சு பாடுபடுதோ அவங்களுடைய தோளெல்லாம் கருப்பா தான் இருக்கும். ஒருவேளை நீ கருப்பா இருந்த அப்படின்னா ஆமாண்டா எங்க அம்மா உழைக்கிறாண்டா என் தோல் கருப்பா தான்டா இருக்கும்னு நாம நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயத்த நாம இன்ஃபீரியாரிட்டியா ஃபீல் பண்றோம். பொண்ணுனாலே அழகா இருக்கணும், பொண்ணுனாலே கொடி மாதிரி இடை இருக்கணும், பொண்ணுன்னா கண்ணு மீன் மாதிரி இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம ஒரு சாஃப்ட் கார்னர்ல தள்ளி தள்ளி போதும். அது பொண்ணுன்னா கரும்பு இல்லை, இனிமே பொண்ணுன்னா இரும்பு மாதிரி இருக்கணும்னு சொல்லி கொடுங்க. அந்த அளவுக்கு நாங்க
போலியான பேச்சில் அந்த மயக்கிறது அதெல்லாம்.